Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி vlog தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிட்டு bell icon-ஐ click பண்ணுங்க. அப்ப நான் வீடியோ போட்டத உங்களுக்கு notification வரும். என் வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மா ஊர்ல திருவிழா வச்சிருந்தாங்க. சோ திருவிழாக்காக நாங்க மார்னிங் சென்னையில இருந்து கிளம்பிட்டோம். நாங்க வர்றது ஊர்ல யாருக்கும் தெரியாது. சஸ்பென்ஸா தான் போனோம். என்ன நாங்க கொஞ்சம் லேட்டா கிளம்பிட்டோம். அதனால நாங்க வரல. நாங்க நெக்ஸ்ட் இயர் வரோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். நாங்க வர்றதை யாருக்கிட்டயுமே சொல்லல. நாங்க மார்னிங் 6:00 பஸ் ஏறணும். பட் நாங்க திண்டுக்கல் போய் ரீச் ஆகிறதுக்கு ஆஃப்டர்நூன் 2:45 ஆயிருச்சு. அங்கே போயிட்டு இந்த வெயிட் மிஷின் பார்த்தோன்னே நம்ம ஸ்கூல் படித்த ஞாபகம் வந்துருச்சு. ஸ்கூலில் இந்த மாதிரி வெயிட் மிஷினில் 1 ரூபி காயின் போட்டு வெயிட் செக் பண்ணுவோம்ல, அந்த ஞாபகம் வந்துருச்சு. இது வெயிட் செக் பண்ணுறதுக்காக நம்ம போக மாட்டோம். அதில் ஒரு மெசேஜ் வரும் நமக்காக. அந்த மெசேஜுக்காக தான் போவோம். நானுமே இன்றைக்கி அந்த மெசேஜுக்காக தான் போனேன். எனக்கு என்ன மெசேஜ் வந்துச்சுன்னா இந்த மெசேஜ் தான் எனக்கு வந்துருந்துச்சு. இதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. திண்டுக்கல்ல இறங்கிட்டு நாங்களும் பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் பஸ்ஸு எல்லா பஸ்ஸுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு பஸ் கிடச்சிச்சு. அதுலேயும் நின்றுட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்லன்ட்டு அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்லேருந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சி தான் அம்மா ஊருக்கு போக முடியும். அதனால் ஆட்டோ பிடிச்சிட்டு அம்மா ஊருக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ அம்மா ஊருக்கு போயிட்டோம். தங்கச்சிங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எங்களை பார்த்துட்டு. அவங்க எல்லாம் பசங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க. எப்படி பேசுறதா? வாயில தான் ஏதாவது பேசு. நான் கொடுத்தா தான் பேசுவியா? நான் என்ன உங்ககிட்ட கொடுக்கணும்? சான்ஸா? பேசுறதுக்கு சான்ஸ் கொடுக்கணுமா? மூணு வருஷம் கழிச்சு திருவிழா கொண்டாடுறதுனால சுற்றி இருக்க சொந்தக்காரங்கெல்லாம் திருவிழாவுக்கு வருவாங்க. அதனால அம்மா எல்லாருக்கும் சேர்த்து ஒரேதான் சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு செஞ்சால் கொஞ்சம் இடைஞ்செல்லாம் இருக்கும். பசங்கள்லாம் ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் வச்சு ஃப்ரீயாக சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க. அம்மாவுக்குமே எங்களை பார்த்ததில் கொஞ்சம் ஹாப்பி தான். சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 5:00 மேலே ஆயிடுச்சு நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்கே. சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்து வெளியில் ஜாலியாக பேசிகிட்ருக்கோம். மேலே கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அதனால் பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால் மேலே போய் நின்றுட்டு நான் தங்கச்சி அம்மா எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாடுறத பார்த்துட்டே பேசிகிட்டு இருந்தோம். இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. நெக்ஸ்ட் டே வந்து சந்தை போடுவாங்க ஊரில். வார சந்தை போடுவாங்க அம்மா ஊரில். வாரம் வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சந்தை போடுவாங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் சந்தையில் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ சந்தைக்கு தான் நான் தங்கச்சி அப்புறம் தம்பி மூணு பேரும் சந்தைக்கு போயிட்டுருக்கோம். அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க. தங்கச்சி வந்து கொலுசு மாற்றணும் அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு நானும் தம்பி எல்லாம் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி சந்தையை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சந்தை வந்து கோபால்பட்டில் மட்டும்தான் போடுவாங்க. அதை சுற்றி இருக்க கிராம மக்கள் எல்லாருமே இந்த சந்தையில் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான திங்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க வீட்டில். இந்த மாதிரி நான் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த மாதிரி சந்தை இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தது. இப்போ நான் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. எந்த கடலை உங்கள் ஊரில் எப்போ வார சந்தை போடுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தங்கச்சி கொலுசு மாற்றணும்னா அதனால் கொலுசு மாற்றுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவன் வந்து பழைய கொலுசை போட்டுட்டு தான் புது கொலுசு எடுக்கணும்னு சொன்னான். அதனால் பழைய கொலுசை போட்டுட்டு புது கொலுசு செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். செலக்ட் பண்ணியாச்சு. இந்த கொலுசை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். பழைய கொலுசை போட்டதுனால ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ கொலுசை வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொலுசு எடுத்துட்டோம். தங்கச்சி வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னால். அதனால் அவளை ட்ரெஸ் கடையில் விட்டுட்டு அம்மா வந்து கொஞ்சம் வந்து எனக்கு மளிகை ஜாமான் வாங்கினோர சொல்லியிருந்தாங்க. அதனால் மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக நான் கடைக்கு வந்துட்டேன். எங்கள் ஊரில் வந்து மளிகை ஜாமம் அவ்வளோவா கிடைக்காது. நம்ம இந்த மாதிரி கோபால்பட்டிக்கு வர்றப்ப தான் வாங்கி வச்சுக்க முடியும். அதனால் நான் வந்ததுனால அம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வாங்கிறதுக்காக வந்துட்டேன்.
வீட்டில் பசங்க எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம கோபால்பட்டிக்கு வந்துட்டோம், அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக எக் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தோம். அது ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் நாங்கள் நின்றுருந்தோம். வேணாம் சாமி விடு. கோபால்பட்டியில் பால்பன் வந்து ரொம்ப ஃபேமஸ், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் கோபால்பட்டியில் பால்பன்னா ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் ஊருக்கு போனால் பால்பன் வாங்காமல் வரமாட்டோம். ஸோ சந்தைக்கு வந்தனால பால்பன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக பால்பன் வாங்கிட்டு இருக்கோம். உங்களில் யார் யாருக்கு பால்பன் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சந்தையில் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ரொம்ப நாள் கழித்து சந்தை பார்த்தது, ரொம்ப நாள் கழித்து என்னோடய சிஸ்டர்ஸ் என்னோடய அம்மா எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.